ஹலோ பீப்புள், டுடே நம்ம இந்த கிறிஸ்பி மஷ்ரூம் பைட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், அதே மாதிரியே கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு, தென் கோட் பண்ணுறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். தென் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. இது கூடவே நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த மைதா மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 10 மினிட்ஸில் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா மஷ்ரூம்ஸையும் நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கோட் பண்ணியாச்சு. இது வந்து ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரியே நீங்கள் பேலன்ஸ் இருக்க எல்லா மஷ்ரூம்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசியோர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.